ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாழையில சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் 65 அதுதாங்க பார்க்க போகிறோம். மொறு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தீங்களா மார்க்கெட்லேருந்து? எப்பயும் போல் குருமால போடாதீங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. காலிஃப்ளவர் 65 பண்ணணுன்னா காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கணும். கொஞ்சம் பழையசாக இருக்கிறது, ஒரு அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கிறது இல்லைங்க, அந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 வந்து கிறிஸ்பியாக வராது. அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் கட் பண்ணுறது வந்து ஒரே மாதிரி சைஸில் வர மாதிரி இப்போ நான் காட்டுறலைங்க, அந்த சைஸில் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, அதுக்காக ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா சுடுதண்ணில போட்டு ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. அதில் ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா வந்துடும். ஸோ நான் வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைஸில் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஸோ வந்து எல்லாமே ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா சிலது அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இப்படி பிடிச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். காலிஃப்ளவர் 65க்கு என்னென்ன தேவைன்னா, இஞ்சி, பூண்டு, லெமன். ஓகேங்களா? லெமன் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா புளிப்புக்காக ஆட் பண்ணுறோங்க. இந்த இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சாலும் சரி, இல்லை நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து எப்படி பண்ணேன், நான் வந்து அந்த இதில் வச்சு இடித்து நல்லா வந்து மையே வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ லெமன் வந்து இவ்வளோ போதும் புளிப்புக்கு. ஸோ வந்து நான் போடுற அளவுக்கு போதும். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கு அதை பொறுத்து இந்த அளவெல்லாம் நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வந்து நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் வந்து நீங்கள் வந்து கலர் பொறுத்து, உங்களுக்கு வந்து கலர் நல்லா டார்க்காக வேணும்னா அது பொறுத்து பண்ணுங்கள். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து சில்லி பவுடர். சில்லி பவுடரும் அதே மாதிரி தான், 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது எனக்கு போதும்னு தோணுது. அதுக்கு அடுத்தது வந்து கரம் மசாலா பவுடர். அது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதை வேணும்னா உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா. அதுக்கு அடுத்தது வந்து லெமன் ஆட் பண்ணுறேன். ஸோ லெமன் வந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு அந்த பிழிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வச்சு கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் வந்து புளிப்புக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு இது வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கிறேன், மைய வச்சிருக்கேன். அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் நைஸாக கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் சேருங்க, சோளமாவு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேருங்க, அதுவும் 1 ஸ்பூன் சேருங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோம். யாராவது வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நீங்கள் வந்து மைதா ஆட் பண்ணலாம். மைதா, முட்டை இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இன்னும் கிறிஸ்பி அதிகமாகிறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது நீங்கள் வந்து முட்டை இல்லைனா நீங்கள் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனாக இல்லைனா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி 1 முட்டையை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முட்டையை வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நல்லா இப்போ எல்லாமே ஈவனாக நான் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மசாலாவை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அந்த மசாலாவை வந்து அதுக்கப்புறமா காலிஃப்ளவரில் ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தனியாக நீங்கள் மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து காலிஃப்ளவரை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் இந்த மசாலா வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் போடணும். அதுக்கு முன்னாடி போடாதீங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஊறினாதான் அந்த மசாலா வந்து நல்லா அதில் ஒட்டு நல்லா இதுவாகவும் நல்லா வரும் உங்களுக்கு கிறிஸ்பியாக. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, நான் வந்து காலிஃப்ளவர் வந்து நான் போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து காய விட்ட பிறகு தான் நீங்கள் வந்து போடணும். ஸோ எண்ணெய் வந்து காயாமல் போடாதீங்க. அதே மாதிரி இதில் வந்து காலிஃப்ளவர் 65 ஒரு விஷயம் இந்த சீக்ரெட்னு கூட சொல்லலாம். காலிஃப்ளவரை நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே கரண்டியில் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது, டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 65 போட்ட உடனே அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே விட்டுடணும். நீங்கள் அந்த கரண்டியை போட்டு இது பண்ணுறது, திருப்பி கொடுக்குறேன்னு பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸுக்கு அந்த எண்ணெயில் நீங்கள் போட்ட உடனே விட்டுடணும். அப்போ தான் வந்து அந்த சில பேருக்கு
பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் போட்டோன்னா அது மேலே இருக்கிறதெல்லாம் அந்த மசாலா தான் வந்து அந்த எண்ணெயில் அப்படியே திரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வரக்கூடாது, அதிலேயே அப்படியே ஒட்டி இருக்கணும் அந்த மசாலாலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கரண்டியில் போட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து லைட்டாக வந்து திருப்பி கொடுக்கணும், ஓகேங்களா? லைட்டாக திருப்பி கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நல்லா ஐயில் வச்சுருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் வெந்துடுச்சுங்கிற மாதிரி பார்த்த உடனே தெரியும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மீடியமில் வச்சிடணும். ஏன்னா வந்து ரொம்பவும் காலிஃப்ளவர் வந்து சீக்கிரம் வேகக்கூடியது இல்லைங்க, அதனால் ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து நம்ம கலர் மட்டும்தான் நமக்கு மாறணும், அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ வைக்கணும். நடுவில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியமில் வச்சு அதை வந்து இது பண்ணணும். திருப்பியும் லாஸ்ட்டாக நீங்கள் கலர் வந்து இதுவாகும் போது ஐயில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஐ, மீடியம், திருப்பியும் ஐ, அந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ளேம் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இப்போ நான் ஐயில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா டார்க்காக நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இதில் நான் எந்த இதுவும் நான் ஆட் பண்ணலைங்க. ஸோ இதில் கலர் வர்றதுக்கான இது பவுடர் ஆட் பண்ணுறது, அப்புறம் இந்த வேறு ஏதோ வந்து அஜினமோட்டோ அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ நல்லா நேச்சுரலாகவே நம்ம அந்த மஞ்சள் தூள்லேயே நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்ல கலர் கிடைக்குது. ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அது ஆட் பண்ணாலும் நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து இதை வந்து ஒரு எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு இதில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி இந்த மாதிரி வச்சு தனியாக எண்ணெயை வந்து நல்லா வந்து அதில் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. எப்பவுமே போட்ட உடனே ஒரு டேஸ்ட் பண்ணலைங்க. இருங்க நான் டேஸ்ட் பண்ணிடுறேன், என்னால் வந்து அதை டேஸ்ட் பண்ணாமல் இருக்கவே முடியல. சரி விடுங்க, அதுக்கப்புறமா நான் பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமாவே நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து பிளேட்டில் போட்டுட்டேன், திருப்பி ரெண்டாவது இடம் போட்டு ரெண்டாவது வாட்டையும் போட்டு காலிஃப்ளவர் மொத்தமாக போட்டுட்டேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன்னு ரொம்ப இது நல்லா இருக்குது. ஆக்சுவலி இதுவே நான் டேஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு மாதிரி மொறுமொறுன்னு நான் கடிக்கும் போதே எனக்கு வந்து மொறுமொறுன்னு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த அளவுக்கு அது கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ ரெண்டாவது நான் அதுவும் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளவும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். மசாலா வந்து உங்களுக்கு ஒன்று கூட வந்து இதுவே ஆகலை. அந்த மசாலா நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கிறிஸ்பியாக மொறு மொறு காலிஃப்ளவர் வரும். ஸோ நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டீ இல்லை காஃபியோடவோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சைட் டிஷ் மாதிரியோ நீங்கள் கூட செய்யலாம். ரொம்பவே அருமையாக வரும், எல்லாராலும் செய்ய முடியுங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக செய்யலாம். ஸோ காலிஃப்ளவர் 65 மொறு மொறு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் என்ன காட்டுறேன்னா ஜோராக மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. ஸோ அதனால தான் அதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக தாங்க நான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் இதை செஞ்சேன். ஸோ வந்து காஃபி டீக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மலையில் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிங்கன்னா ரொம்பவே யம்மியாக இருக்கும். ஸோ நான் டீ தான் போட்டேன். ஸோ டீக்கு காலிஃப்ளவர் 65 வச்சு அப்படியே மலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ரொம்ப யம்மியாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக உடனே போட்டு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டே வந்து அல்லுதுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனோட இந்த மாதிரி, ஆக்சுவலி எனக்கு இதை அமைஞ்சிடுச்சு, மழை பெஞ்சிட்ருக்குது, அதனால் எனக்கு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டில் இருக்கிறோம். வாழைகளை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன் மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பார்க்கலன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்னுடைய வேறு மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் எல்லாமே வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.